அப்புறம் நான் வந்து ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஐடி அப்படின்றது பணம் புலங்கக்கூடிய இடம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ போய் வேலைக்கு போகிறதுக்கு பதில் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ நல்லது தான். இப்போ நானுமே அப்படியே நான் வந்திருக்கேன். இப்போ எனக்குமே அந்த ஆசை இருந்துச்சு, காலேஜ் முடிச்சோடனையும் சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நீங்கள் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக ஐடி கம்பெனிக்குள்ளே போயிருக்கணும் அப்படிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது சொல்லுங்கள், ஸோ நீங்கள் இப்போ ஐடி கம்பெனி ரன் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க? ஓகே, ஸோ நான் வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். ஓகே, ஸோ டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகிட்டு அதில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் வைக்கிறீங்க. ஓகே, ஒரு ட்ராவல்ஸ்னால் என்ன பண்ண அங்கே என்ன இருக்கும்? காரு எல்லாமே, காரு பஸ் ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ ட்ராவல்ஸ் வைக்கிற உங்களுக்கு கார் ரூட்டை தெரியணுமா தெரியக்கூடாதா? கண்டிப்பாக தெரியணுமே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நீ ஒரு ட்ராவல்ஸ் வைக்கிற, உனக்கு ட்ராவல்ஸ் வைக்கும்போது உனக்கு அதுக்கு பேசிக்கே வந்து உனக்கு கார் ரூட்டை தெரியணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அதே தான். நீ ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறனா உனக்கு ப்ரோக்ராம் போட்டு தெரியணும், உனக்கு ஐடி கம்பெனி என்னன்னு தெரியணும். அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீ இறங்கி வேலை செய்ய தெரியணும். ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து நீ கோடி கோடியாக பணம் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீ உன் வீட்டுக்குள்ளே பத்துக்கு பத்து ரூமில் தனியாக வச்சு பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் ஆல்ரெடி உன் ஹாலில் வச்சுக்கூட நீ கம்பெனி ரன் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது பல்லாவரம்ல எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் ஹால் ரெண்டாக பிரித்து நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவைப்படாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது. டாக்குமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000-5000 வராது. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு, ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ உங்களில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகேலா, ஸோ அதுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது யார்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, யுனிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனியை கிட்டத்தட்ட 9 பிரான்ச்சுக்கு மேலே ரன் பண்ணக்கூடிய நம்ம ஃபவுண்டர் தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஹாய் சார். ஹலோ சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பண்ணியிருக்கோம், ஸோ புதுசாக பார்க்கவும் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் யார் அப்படின்றது. ஸோ என் நேம் முகமது ஹுசைன். 2007 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ஐடி ட்ரிச்சியில் படித்தேன். படிச்சுட்டு டிசிஎஸ்ல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டேன். தென் வி ஸ்டார்ட் திஸ் கன்சர்ன். ஸோ எங்களுக்கு யூனிக் டெக்னாலஜி பேசிக்கலாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ட்ரைனிங், சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங், ஜாப் கன்சல்ட்டிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு மொத்தம் சவுத் இந்தியாவில் 9 பிரான்ச்சஸ் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ அதாங்க, ஸோ உங்கள் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி யாராவது ஐடி கம்பெனிக்கு இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணணும் பண்ணிக்கலாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு போய் இவங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், இப்போ நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் கேட்டுருந்தாங்க, அப்புறம் நான் வந்து ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஐடி அப்படின்றது பணம் புலங்கக்கூடிய இடம் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ போய் வேலைக்கு போகிறதுக்கு பதில் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ நல்லது தான். இப்போ நானுமே அப்படியே நான் வந்திருக்கேன். எனக்குமே அந்த ஆசை இருந்துச்சு, காலேஜ் முடிச்சோடனையும் சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ இது ரெண்டு விதமான பசங்க இருப்பாங்க சார். ஸோ நீங்கள் ஸோ ஐடி கம்பெனி சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க அதை பாருங்கள், கிளாரிட்டி கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்பர் ஒன், அந்த பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கும், ஒரு ஐடி கம்பெனியில் டாப் கம்பெனிஸில் ஒரு 2-3 ஆஃபர் வாங்கியிருப்பான். ஸோ அந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாம், நான் சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அப்படி ஒரு டைப் ஆஃப் பசங்க இருப்பாங்க. இன்னொரு பையன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எங்கேயுமே கிடச்சிருக்காது, இல்லை எந்த இன்டர்வியூ செட்டாக இருக்க மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் எதுக்கு வேறு கம்பெனிக்கு போகணும், நானே சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நிறைய பேர் இந்த யூடியூப் ஏதாச்சும் பார்த்து ஒரு மோட்டிவேட்டாக இருப்பாங்க. சரி, அது வந்து ஒரு ராங் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்பர் ஒன் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கான், அவனுக்கு நாலேஜ் இருக்குது, ஒரு இடத்த இன்டர்வியூ கிராக் பண்ணி வேலை வாங்கியிருக்கான். அப்போனா அவன் வந்து அவன் எது எதை பண்ண போகிறானோ அதில் வந்து கேப்பபிள் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் டூ பையன் வந்து சும்மா ஆர்வக்கோளாறுல பண்ணுறது, நம்ம அச்சீவே பண்ணாமல் நம்ம நான் படிச்சிருக்க மாட்டேன், நான் வந்து டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் நானாக கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறது. செகண்ட் இது வந்து தப்பான டிசிஷன். ஓகே ஓகே, அதாவது ஃப்ரெஷர்ஸ் யாருமே இந்த ஃபீல்டில் எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னா ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ஒரு வேலை நீயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த அது ரிலேட்டடாக ஒரு கம்பெனி, இப்போ ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகு, அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணு, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கோ. ஸோ இதில் நிறைய விங்க் இருக்கும் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டிசிஎஸ்ல வந்து டெவலப்மெண்ட்ல இருந்தேன். ஸோ டெவலப்மெண்ட் மட்டும் வச்சு நான் வெளியே வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதில் நிறைய விங்ஸ் இருக்குது. டெஸ்டிங் டீம் இருக்கும், டிசைன் டீம் இருக்கும், சப்போர்ட் டீம் இருக்கும், ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங் டீம் இருக்கும். இது எல்லாமே டெக்னிக்கல். அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல், கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னா நீ டெக்னிக்கல் மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ ஹெச்ஆர் டீம் இருக்கணும், ஃபினான்ஸ் டீம் இருக்கும், அட்மின் டீம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே நீ கற்றுக்கணும். ஸோ நீ உனக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண முடிவு பண்ணுறேன்னா, நீ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக, அந்த கம்பெனிக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டை உங்கள் ஓன் டிபார்ட்மெண்ட் பண்ண படிக்கக்கூடாது. டெவலப் பண்ணதான் டெவலப்மெண்ட் மட்டும் கற்றுக்கிட்டேன்னா அந்த ஃபீல்டில் க்ரோ ஆகிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. பட் நான் சொந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றி நாலேஜ் வரணும். இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா படித்தா வராது,
உள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். ரைட் ரைட். அதுங்க ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா நீங்கள் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஐடி கம்பெனிக்குள்ளே போயிருக்கணும் அப்படிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது சொல்லுங்கள், ஸோ நீங்கள் இப்போ ஐடி கம்பெனி ரன் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க? ஓகே, ஸோ நான் வந்து காலேஜ் கேம்பஸில் வந்து டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். ஓகே, ஸோ டிசிஎஸ்ல பிளேஸ் ஆகிட்டு அதில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அதில் வந்து நான் ப்ரூவ் பண்ணேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட் இயர்லேயே டாப் பெர்ஃபார்மர்ன்னு டிசிஎஸ்ல வந்தேன். ஸோ அங்கே நான் ப்ரூவ் பண்ணேன், நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். ஈச் அண்ட் எவ்ரி டே லேர்னிங் பண்ணிட்டே இருப்பேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் தட் எவ்ரி இயர் நான் போய் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் போவேன் நான் இயர்லி ஒன்ஸ். அதெல்லாம் போக எல்லாரும் பயப்படுவாங்க. நார்மலாக ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க போய் ட்ரெயினாக ஒன் மந்த் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வாலண்டியாக போய் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட டீம் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸோ ஓகே சார், இவ்வளோ சொன்னீங்க, ஸோ நிறைய சொல்கிறீங்க, இதெல்லாம் மக்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும் சார்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டிராவல்ஸ் வைக்கிறீங்க. ஓகே, ஒரு டிராவல்ஸ்னா என்ன பண்ண, அங்கே என்ன இருக்கும்? கார் எல்லாமே, கார் பஸ் ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ டிராவல்ஸ் வைக்கிற உங்களுக்கு கார் ரூட்டை தெரியணுமா தெரியக்கூடாதா? கண்டிப்பாக தெரியணுமே. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நீ ஒரு டிராவல்ஸ் வைக்கிற, உனக்கு டிராவல்ஸ் வைக்கும்போது உனக்கு அதுக்கு பேசிக்கே வந்து உனக்கு கார் ரூட்டை தெரியணும். கண்டிப்பாக கண்டிப்பாக அதே தான். நீ ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உனக்கு ப்ரோக்ராம் போட்டு தெரியணும், உனக்கு ஐடி கம்பெனி என்னன்னு தெரியணும். அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நீ இறங்கி வேலை செய்ய தெரியணும். கண்டிப்பாக நம்ம இறங்கி வேலை செய்யாமல் நம்மள்ட்ட இருக்க உங்க மற்றவங்களை மட்டும் வச்சு வேலை வாங்கிக்கலாம் நினச்சோம் அப்படின்னா அந்த பிசினஸ் சக்ஸஸ் ஆகாது. நம்ம பெரிய பணக்காரன் தான் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் இருக்கோம், நம்ம தான் நம்ம ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் டைம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம இறங்கி வேலை செய்யாமல் அந்த அவருடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ஒர்க் நம்ம தெரியாம அதை பண்ணக்கூடாது. என்னோட அட்வைஸ். ஓகே ஓகே சார். ஓகே சார், இப்போ சொல்லுங்க, ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? சார், நீங்கள் டாக்குமெண்ட் பற்றி தான் பெருசாக ஃபீல் பண்ணி தேவையில்ல சார். நான் திருப்பி சொல்கிறேன், ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேணும் நாலேஜ் வேணும். நாலேஜ் வேணும், எது வேணாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரெண்டு தான் முக முக்கியம். நீங்கள் என்ன வேலையை அதுக்கு உங்கள் சொன்ன மாதிரி டிராவல்ஸ் வைக்கணுமா, டிராவல்ஸ் பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதை பற்றின நாலேஜ் வேணும். ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணுமா, ஐடி கம்பெனி பற்றி நாலேஜ் வேணும், ப்ரோக்ராம் பற்றி டெக்னாலஜி பற்றி நாலேஜ் வேணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுமே வேணும். ஸோ இதை தவிர எல்லாரும் என்ன நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது நிறையா டாக்குமெண்ட் வேணும், பேன் கார்டு வாங்குறது பெரிய விஷயம், ஜிஎஸ்டி வாங்குறது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் ஒன் வீக் ப்ராசஸ். அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆடிட்டரை பிடிச்சாலே போதும். ஒரு 2,000-5,000 உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பீடு, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, பேன் கார்டு, ஜிஎஸ்டி அதெல்லாம் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே பெரிய விஷயமே கிடையாது. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிறாங்க. நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது, கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னா நீ பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னவா இருக்கட்டும், நீ ஒரு பழச கடை வை, நீ ஒரு ஹோட்டல் வை, நீ காய்கறி கடை வை, எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி நாலேஜ் வேணும், அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ ஓகே, இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சில பேர் கம்பெனி ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன சார் பண்ணுறது? ஸோ அதான் நான் முதலே சொல்கிறது தான், நீ வந்து படித்து முடிச்சு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற, ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற, ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுற, அடுத்த 2 வருஷம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறேன். இப்போ அந்த வேலையை விட்டு வெளியே வந்து சொந்தமாக கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஏன் கேஸ் வச்சுக்கோங்க, நான் வந்து டிசிஎஸ் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஏன்னா இப்போ அடுத்து வந்து வெளியில் வந்து 5 வருஷம் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ என் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ என்னால் ஐடி கம்பெனியில் போக முடியுமா? 3P ஈஸி. ஓகே, எனக்கு டிசிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பிளஸ் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது வச்சு ஈஸியாக புஷ் பண்ணிடுவேன், ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு உங்கள் கேஸ் இப்போ சார், நிறைய பசங்க சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சோடனே கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 6 கோடியில் பண்ணுறாங்க. ஒரு 3-4 வருஷம் சொந்தமாக கம்பெனி பண்ணிட்டு இப்போ நான் ஐடி கம்பெனிக்கு போகணும் பார்க்குறான், அவங்களால போய் ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஹெட் லெவலில் இருந்திருப்பான். இப்போ திருப்பி போய் உள்ளே போயிட்டு ராஜா வரணும், உள்ளே போய் சிப்பாயாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே ஐ மீன் தப்பு சொல்லலை யாரையுமே சொந்தமாக கம்பெனி ஓப்பன் பண்ணுறதை பற்றி. ஃபஸ்ட்டு நீ உன்னை ப்ரூவ் பண்ணு, நீ வந்து பெஸ்ட்னு இடத்துல ப்ரூவ் பண்ணு. நீ வந்து உனக்கு வந்து நீ எது பண்ண போறியோ அதில் வந்து நீ உள்ளே போயிட்டு நிறைய லேர்ன் பண்ணிக்கோ, அதுக்கடுத்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணால் மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆயிடுவேன். இன்கேஸ் ஃபெயிலியர் ஆனாலுமே உள்ளே போகிறதுக்கு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க ரொம்ப ஈஸி. திருப்பி ரீஎன்ட்ரி கொடு, திருப்பி நல்லா கெயின் பண்ணு, சேலரி வாங்கு, திருப்பி வெளியே வந்து ட்ரை பண்ணு, அட்லீஸ்ட் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பணக்கார பிறந்த பிரச்சனை இல்லை, மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து அப்படின்னா சேஃப் கேம் தான் ஆல்வேஸ் பெஸ்ட் சார். ரைட். ஸோ அதாங்க சார், சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரர் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஈஸியாக ஐடி கம்பெனி வச்சு லாஸ் ஆகி திரும்ப ஐடி கம்பெனி வச்சு லாஸ் ஆகி, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? இதே இது நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் இருப்பீங்க, இல்லை லைட் அப்புறம் மிடில் கிளாஸ் இருப்பீங்க. ஸோ உங்களால் ஒரு ஐடி கம்பெனி வச்சு நீங்கள் லாஸ் ஆனீங்க அப்படின்னா பேமெண்ட் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈஸியாக ஒரு எம்ப்ளாயை உள்ளே போய், ஐடி கம்பெனிக்குள்ள எம்ப்ளாயை உள்ளே போய் அப்புறம் வெளியே எக்ஸ்பீரியன்ஸோடு வெளியே வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஒருவேளை ஃபெயில் ஆச்சு அப்படின்னாலும் கூட உங்களால் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு கம்பெனிக்குள்ளே போக முடியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சேஃபாகவே இருக்கும். ஸோ சொல்லுங்கள் சார், இப்போ ஒரு ஃப்ரெஷர் ஃபஸ்ட்டு ஐடி கம்பெனிக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஐடி ஜாப் தேவை, நீங்கள் ஐடி ஜாப் வாங்கி கொடுப்பீங்களா? சரி, கண்டிப்பாக.
ஸோ நம்மளுடைய பிரைமரி ஒர்க்கே அதுதான். ஸோ நாங்களே இங்கே எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எங்களோட சக்ஸஸ்மே அங்கே தான் இருக்குது. ஸோ என்னன்னா, டிசிஎஸ்ல வந்து எவ்ரி இயர் ட்ரெயின் நான் போகணும், ஐஎல்பின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம். ஒரு கேம்பஸில் எடுத்துகிட்டு வந்த பசங்களை ப்ராஜெக்ட் ரெடியாக உள்ளே கொண்டு போனோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லிக் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ நிறைய காலேஜ் சேஃப் எக்ஸாம் ஒரு செமஸ்டருக்கு 6 சப்ஜெக்ட் படிச்சிருப்பான், 6x4 வச்சுக்கோங்க, 12x4 48 சப்ஜெக்ட் படிச்சிருப்பான். ஆனால் ஒரிஜினல் கம்பெனிக்குள்ள போனால் 40 சப்ஜெக்ட்ல ஒன்றுமே தேவைப்படாது, மேபி ஒரு சப்ஜெக்ட்ல காவாசிக்கும் தேவைப்படாது. ஸோ அதை மட்டும் நான் பக்காவாக ட்ரைனிங் கொடுத்து உள்ள போடுவேன். ஸோ அதே தான் இங்கேயும் நான் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட் என்ன தேவையோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் மட்டும் கொடுத்து அவனை கம்பெனியில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நாங்கள் ப்ராஜெக்ட் ரெடியாக டேட்டா இது எங்கே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா டிசிஎஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ 1000 இன்ஸ்டியூட் இருக்குது இப்போ, இது இது எங்களால் ஒரு லவாச்சு மற்றவங்களோட கொஞ்சம் யூனிக்காக பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ ஐ லேர்ன் தட் இன் டிசிஎஸ். சூப்பர் சூப்பர், ஓகே சார். ஓகே சார், ஸோ எனக்கு இருந்து எல்லாம் டொட்டி நான் கேட்டுட்டு இது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு, அதையுமே நான் அவங்க கேட்டுட்டேன். இது இல்லாமல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வேலை சொல்ல வரீங்களா? ஸோ நீ ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நிறைய கம்பெனிஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், பட் ஐடி கம்பெனி பர்டிகுலராக சொல்லிடுறேன். ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து நீ கோடி கோடியாக பணம் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீ உன் வீட்டுக்குள்ள 10x10 ரூமில் தனியாக வச்சு பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் ஆல்ரெடி உன் ஹாலில் வச்சுக்கோ, நீ கம்பெனி ரன் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது பல்லாவரம்ல எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் ஹாலை ரெண்டாக பிரித்து நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால உனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவைப்படாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஒன்றுமே கிடையாது. டாக்குமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000-5000 வராது. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி நாலேஜ், அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல உங்கள் சொந்தமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ எகைன் நான் திருப்பி சொல்கிறதான், ஒரு சக்ஸஸான ஐடி பிஸ்னஸுக்கு மெயின் திங் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது இருந்தால் போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வரலாம். நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன வந்து பர்சனலாக நீங்கள் மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் கம்பெனி ஓப்பன் பண்ணு நினைக்கிறேன், என்ன நான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி நான் ஐடியில் லேர்ன் பண்ணிவிட்டு நான் ஐடிக்குள்ளே போயிட்டு திருப்பி ஐடி கம்பெனி வரணும், அதுக்கெலாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், நான் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எங்கள் கம்பெனிக்கு வரலாம், நம்ம மீட் பண்ணலாம், ஒரு 1 hour 2 hours டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த ஹெச்ஆர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க கைட் பண்ணுவாங்க. சூப்பர், ஓகே ஓகே. அதான் சார், எங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சார் சொன்ன மாதிரி தான், ஸோ ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ, பை சார், தேங்க்யூ ஸோ மச்.